உள்ளாட்சி தேர்தல் வேறு அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் பற்றி தருகிறார் எமது செய்தியாளர் சிறுமலர். வணக்கம் சிறுமலர், தற்பொழுது இந்த வழக்கினுடைய கருத்தை விரிவா சொல்லுங்க. வணக்கம் காயத்ரி. கடந்த 2016 அக்டோபர் மாதத்துடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிவடைந்தது. இதனை அடுத்து அக்டோபர் 17 மற்றும் 19 தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பை எதிர்த்தும் பழங்குடியின மக்களுக்கு போதிய இடஒதுக்கீடு அறிவிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2016 திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கிருபாகரன் மாநில தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அறிவிப்பாணையை ரத்து செய்து கடந்த 2016 டிசம்பர் 31 புதிய அறிவிப்பாணையை வெளியிட்டு தேர்தலை நடத்தி முடித்திருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அதே போல திமுகவும் விரைவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் சுந்தரடி அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் 4 உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பாணையை செப்டம்பர் 18 வெளியிட வேண்டும் என்றும் நவம்பர் 18 உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடித்திருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர் எஸ் பாரதி நீதிமன்ற அமர்வு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் சுந்தரராமது அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையர் மாலிக் பெரோஸ்கான் மற்றும் செயலாளர் ராஜசேகர் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை நீதிபதி தரமாரியான கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதாவது நீதிமன்றம் உத்தரவிட்டு ஓராண்டுகள் ஆகியும் வார்டு வரையறை செய்யும் பணிகளை இன்னும் செய்து முடிக்கவில்லை, எப்பொழுதுதான் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவீர்கள், நடத்தும் எண்ணம் இருக்கிறதா இல்லையா, கண்டிப்பாக அதாவது இன்றைய தினம் தேர்தல் நடத்துவது தொடர்பான அட்டவணையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தேர்தல் நடத்துவது தொடர்பான அட்டவணையை தாக்கல் செய்யாமல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் தற்போது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக வார்டு மறையறை செய்யும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, இன்னும் முடிவடையவில்லை. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து வார்டு மறையறை செய்யும் பணிகள் முடிவடையும். அந்த பணிகள் அதாவது ஆகஸ்ட் 31 அனைத்து பணிகளையும் முடிவடைந்து அது தொடர்பான அறிக்கை வந்து தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்படும். தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்படும் தமிழக அரசு இந்த வார்டு வரையறை தொடர்பாக ஒப்புதல் அளித்து 3 தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான அறிவிப்பாணையை வந்து மாநில தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதாவது மீண்டும் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் அட்டவணையை தாக்கல் செய்யாமல் அறிக்கை மட்டும் தாக்கல் செய்து தொடர்ந்து தங்கள் தரப்பு வாதத்தை வைக்க முற்பட்டனர். அதற்கு தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரா பானர்ஜி இன்றுடன் இங்கிருந்து விடைபெற்று உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்க இருக்கிறார். அதனால் தன்னால் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது, இந்த வழக்கை வேறு அமர்வு விசாரிக்கும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் இந்த திமுக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்றி நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு நாளை இந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. சிறுமலர், உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.